exercise 3.2 ல இருக்கக்கூடிய சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், த அடிஷன் ஆஃப் -7b அண்ட் 2b ஈஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -7b மற்றும் 2b-இன் கூடுதல். பாருங்கள், ஒத்த உறுப்புகளை தான் கூட்ட முடியும், அதாவது லைக் டேர்ம்ஸை தான் கூட்ட முடியும். இங்கே மொதல் ஒரே உறுப்புகளான்னு பாருங்கள், இங்கேயும் வந்து பி டேர்ம் தான், இங்கேயும் பி டேர்ம் தான். அப்போ அது ரெண்டையும் கூட்டிக்கலாம். இந்த கூட்டுறப்ப ரெண்டுலேயும் சைன் இங்கே வந்து இங்கே -1 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அதாவது -1 +1 இருக்குது. ரெண்டுமே ஆனால் இங்கே ஒத்த உறுப்புகள் தான். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இந்த ரெண்டில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள். இந்த 7 தான் பெரிய நம்பரு. இதுக்கு முன்னாடி இருக்க குறி வந்து நெகட்டிவ் சிம்பல், அதனால் மைனஸ் போட்டுக்குங்க. -7b +2b அப்படின்னா குறி மாறி வரப்போ, அதாவது ப்ளஸ் மைனஸ் வரப்போ பெரிய நம்பரோட குறியை போட்டுட்டு இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம், அப்போ 5b போடுங்க. இதனோட கூடுதல் -5b. அடுத்து பாருங்கள், செகண்ட் சம், த சப்ராக்ஷன் ஆஃப் 5m ஃப்ரம் -3m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது -3mலிருந்து 5m கழிக்க கிடைப்பது. இங்கேயும் வந்து லைக் டேர்ம்ஸ் தான், எம் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. 5m ஃப்ரம் -3m கொடுத்துருக்காங்க. அதாவது இதை எப்படி போடணுன்னா, -3mல இருந்து 5m சப்ராக்ட் பண்ணணும். அதாவது -3mல இருந்து 5m கழிக்கணும். அதுக்குண்டான சிம்பல் வந்து மைனஸ்ன்னு போட்டுக்குங்க. இப்போ ரெண்டுமே இங்கே வந்து நெகட்டிவாக இருக்குது, அதனால் இங்கே என்ன பண்ணணும்னா ஒரே குறினா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிடுங்க. 3, 5, 8 போட்டு 8m போட்டு மைனஸ் சிம்பல் போட்டுக்குங்க. த சப்ராக்ஷன் ஆஃப் 5m ஃப்ரம் -3m இஸ் -3mலிருந்து 5m கழிக்க கிடைப்பது -8m அப்படின்னு போட்டுடுறோம். அடுத்து பாருங்கள், த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -37xyz, அதாவது -37xyz கூட்டல் நேர்மாறு. கூட்டல் நேர்மாறுனா இங்கே நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா பாசிட்டிவில் எழுதணும். சப்போஸ் பாசிட்டிவில் கொடுத்துருந்தா நெகட்டிவில் எழுதணும். குறி மட்டும்தான் சேஞ்சு பண்ணணும். த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -37xyz +37xyz போட்டுக்கும், xyz இந்த மாதிரி போட்டுக்கும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா என கூறுக அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் 8x + 3y அண்டு 7x + 2y கேனாட் பி ஆடட். இது வந்து இந்த 8x + 3y அண்டு 7x + 2y கேனாட் பி ஆடட், இந்த ரெண்டு கோவைகளையும் கூட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் ஒய் டேர்ம் இருக்குது, அதனால் இது என்ன பண்ண முடியும், கூட்ட முடியும் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இங்கே வந்து கெனாட் பி ஆடட்னு கொடுத்துருக்காங்க, கூட்ட முடியாதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கோவையை வந்து கூட்ட முடியும், அதனால் நம்ம என்னென்னு கூட்ட முடியாதுன்னு கொடுத்துருக்கனால இந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸ், அதாவது தவறு. இங்கே கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கோவைகளையும் கூட்ட முடியும், அவங்க கூட்ட முடியாதுன்னு கொடுத்துருக்கனால இது வந்து தவறு. ரெண்டாவது சம் பாருங்கள், எக்ஸ் ஓர் இயலன் எனில் x+1 அதன் முன்னியாகும். இஃப் எக்ஸ் இஸ் எ நேச்சுரல் நம்பர் தென் x+1 இஸ் இட்ஸ் ப்ரீடிசெசர் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து ஒரு இயலன்னா முன்னினா அதுக்கு முன்னாடி இருக்க எண் தான் முன்னி, எக்ஸை தொடர்ந்து வர எண் தான் என்னென்னா தொடரி. இங்கே எக்ஸ் வந்து ஒரு இயலன்னு கொடுத்துட்டு x+1 அதனோட முன்னி அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்து என்னது, இது இதுவும் ஃபால்ஸ் தான். காரணம் என்னென்னா x+1 இதனோட தொடரியாக வேணாலும் இருக்கலாம், முன்னியாக இருக்காது. முன்னினா x-1 இருக்கும், அதாவது x-1 தான் முன்னி, x+1 தொடரியாகும்னு கொடுத்துருந்தா இது ரைட்டு, சக்சஸர்னு கொடுத்துருந்தா ரைட்டு. இங்கே முன்னின்னு கொடுத்துருக்கனால அது வந்து என்னது, தவறு. அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன், சம் ஆஃப் a-b+c அண்டு -a+b-c இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கோவைகளோட கூடுதல் 0, அதாவது ரெண்டு கோவைகளின் கூடுதல் 0 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்கள், சம் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா,
கூடுதல்னு, அதனால் ரெண்டையும் கூட்டி பார்க்கலாம். ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி, அதுக்கு கீழே ஏவுக்கு நேராகவே மொதல் இருக்க கோவையே எழுதிட்டேன், ஏக்கு நேராக அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா அடுத்த லைனை எழுதுகிறோம், அடுத்து ப்ளஸ் பிங்களா, அடுத்து மைனஸ் சி, ஒத்த உறுப்புகளை தான் கூட்ட முடியும். அதே மாதிரி இங்கே கூட்டுறப்ப ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும், ஜீரோ, இதுவும் ஜீரோ, இதை ஆட் பண்ணாலும் ஜீரோ. அப்போ என்னன்னு சொல்லிடலாம், ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி மற்றும் மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சியின் கூடுதல் பூஜ்ஜியமாகும், திஸ் ஆன்சர் இஸ் ட்ரூ, அதாவது சரி அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து வந்து தேர்ட் ஒன், ஆட் கூட்டுக. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 8x 3x கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் ரெண்டுமே வந்து மிகையன் தான், அதனால் நம்ம ரெண்டுமே மிகையன் கூட்டுகன்னு கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு லைட் டேர்மான்னு பாருங்கள், அடுத்தது ஒரே சைனான்னு பாருங்கள். இப்போ இதில் பார்க்குறப்ப ரெண்டுமே என்னது லைட் டேர்ம்ஸ் தான், ஒரே சைன் தான், ரெண்டுலேயுமே பாசிட்டிவ் தான், அதனால் அப்படியேவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8x ப்ளஸ் 3x ஆட் பண்ணோம்னா 8x-ஓட இன்னும் 3x ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அதாவது 8 ப்ளஸ் 3 11 11x கிடைக்கும். இதான் ஆன்சர் நமக்கு. அடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன், 7mn 5mn கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இதுவும் என்னது நமக்கு லைக் டேர்ம்ஸ் தான். இங்கே குறி பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே நமக்கு இங்கே என்னது இருக்குது பாசிட்டிவ் தான், அதனால் இதையும் நம்ம வந்து அதே மாதிரியே கூட்டிக்கலாம். இப்போ ரெண்டுமே லைக் டேர்மு, ஒத்த உறுப்புகள் தாங்களே, அதனால் இங்கே mn அதாவது 7mn-ஓட 5mn ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா, mn அப்படியே போட்டுக்குங்க, 7, 5, 12 12mn, அதாவது 7mn ப்ளஸ் 5mn ஈக்குவல் டு 12mn அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்கள் தேர்டு, தேர்ட் சம்மில் இங்கே வந்து நமக்கு மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க, மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க, மூணுலேயுமே பாருங்கள் லைட் டேர்மான்னு பாருங்கள், ஒத்த உறுப்புகளான்னு பாருங்கள், இதுலேயும் ஒய் டேர்ம் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது. இங்கே எப்படி ஆட் பண்ணுறோன்னா மைனஸ் 9y ப்ளஸ் 11y ப்ளஸ் 2y இந்த மாதிரி ஆட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ், இந்த ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பாசிட்டிவாக ஆட் பண்ணிங்கன்னா 11 ப்ளஸ் 2 13y கிடைக்கும். இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு மிகை ஒரு குறையன், அதனால் மிகையனோட குறியை போட்டுருங்க. 13-ல் 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும், அதாவது 4y. அப்போ இதனுடைய கூடுதல் வந்து 4y நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள், சப்ராக்ட் கழிக்க என்ன ஃபஸ்ட் ஒன், 4k ஃப்ரம் 12k கொடுத்துருக்காங்க, அதாவது 12k இருந்து 4k கழிக்க, 12k இருந்து 4k கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாருங்கள் ஒத்த உறுப்புகளால்னு பாருங்கள், அதாவது லைக் டேர்மான்னு பாருங்கள், இதுவும் கேட்டம் இதுவும் கேட்டம். இப்போ 12-4 இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்ங்களா, அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டிங்கன்னா 12-4 8 வரும், அப்போ 8k போட்டுருங்க. அதில் செகண்ட் ஒன் பாருங்கள், அதில் செகண்ட் சம், 15q ஃப்ரம் 25q, அதாவது 25q இருந்து 15q கழிக்க, 15q ஃப்ரம் 25q கொடுத்துருக்காங்க, அதாவது 25q இருந்து 15q வந்து என்ன பண்ணணும்னா கழிக்கணும். ரெண்டும் பாருங்கள் லைட் டேர்மான்னு பாருங்கள், இதுவும் க்யூ டேர்ம் தான், இதுவும் க்யூ டேர்ம் தான். அப்போ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், 25-15 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 10 கிடைக்கும், அப்போ 10q போட்டுருங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், 7xyz ஃப்ரம் 17xyz 17xyz இருந்து 7xyz கழிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுவும் பாருங்கள் லைட் டேர்மான்னு பாருங்கள், இதுலேயும் xyz இருக்குது, இதுலேயும் xyz இருக்குது, ஸோ கழிக்க முடியும். அப்போ 17xyz மைனஸ் 7xyz இங்கே சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே என்ன வரும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், நார்மலாக எப்படி கழிப்பீங்களோ அதே மாதிரியே கழிச்சிருங்க, சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. 17-7 10xyz அதாவது 10xyz அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு கொடுத்துருவோம்.